ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எந்த பிராண்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் நாகா பிராண்ட் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஒரு பேக்கெட் வந்து நம்ம பிரிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கையால் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிசையிறதுக்கு நான் இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சாதாரண பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சூடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பிசைஞ்சு பண்ணோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து கூட இதே மாதிரி பிசையலாங்க. ரொம்ப ஹார்டாக மாவு பிசைஞ்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாங்க. ரொம்பவும் நெய் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து சிரப்பு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணால் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரையோட பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரையில் கொஞ்சமாக அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா சுகரில் ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட நமக்கு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும், அந்த மாதிரி வந்தாலே போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா எந்தவித விரிசலும் இல்லாமல் ரொம்பவே அழகாக வருங்க. எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கையை வச்சு உருட்டினீங்க அப்படின்னா அழகாக வந்து விரிசல் இல்லாமல் நமக்கு உருண்டைகள் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே அழகாக உருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருட்டிக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும். இப்போ நான் சுகர் சிரப்பை கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து பால்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, மிதமான தீயில் இருக்கணும். நம்ம உருண்டைகளை சேர்த்ததும் சிம்மில் வச்சிடணுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும், இல்லைன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். எண்ணெயை வந்து இதேமாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி கலரில் நமக்கு வெந்து வரும். இதே மாதிரி நல்லா கலர் மாதிரி வெந்து வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இதே மாதிரி அடுத்த செட்டு பேட்சையும் நான் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் இதை அப்படியே நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இல்லைனா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டால் கூட சூப்பராக வருங்க. இப்போ நான் இன்றைக்கி நைட்டு செய்கிறேங்க. நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ மறுநாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகி நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.